பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சுகமாயிருக்கிறீர்களா? நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பதே கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபை. கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இதற்காகவே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அநேக பரிசுத்தவான்களுடைய ஜபம், தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம் இன்றைக்கு நமக்கு நாசியிலே சுவாசத்தை தந்திருக்கிறது, நம்மை பாதுகாத்திருக்கிறது, இன்னும் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நாம் பெரிய நீதிமான்கள் என்பதற்காக இன்னும் நமக்கு தேவன் ஜீவனை கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக நாம் இன்னும் மனந்திரும்பி கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே தொடர்ந்து மீதம் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையும் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கையையும் நாம் மாற்றிக்கொள்ளுவோம். சரி, காதுள்ளவன் கேட்க கடவன். முக்கியமான காரியங்களை பேசும்போதுதான் ஆண்டவர் சில காரியங்களுக்கு அழுத்தம் கொடுத்து பேசுகிறார். சில வார்த்தைகளை கடினமாக அவர் பேசுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன்னா என்ன அர்த்தம்? கேட்கறதுக்கு இஷ்டம் இருந்தா கேளு. சொல்ல வேண்டியதனுடைய கடமை, நீ கேட்க வேண்டியதும் கேட்க கூடாததும் உன்னுடைய விருப்பம் என்று சொல்லிவிட்டு, உனக்கு கேட்கக்கூடிய காதுகள் இருந்தால் நீ கேட்கலாம், இல்லாவிட்டால் நீ விட்டு விட்டு போய்விடலாம் என்று சொல்லுகிறார். அதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தேவன் தப்பித்து கொள்ளுகிறார். எப்படி தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளிலே ஒருவரும் அவரை குற்றப்படுத்தாதபடிக்கு, ஒருவரும் அவரை பார்த்து நீர் எனக்கு இதை சொல்லவில்லையே, இதை சொல்லி இருந்தால் நான் மனந்திரும்பி இருப்பேனே, நீர் சொல்லி இருந்தால் நான் ஒழுங்காய் வாழ்ந்திருப்பேனே என்றெல்லாம் ஒருவரும் அவரை குறித்து குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் இப்பொழுதே சத்தியங்களை எல்லாம் அறிவித்து விடுகிறார். சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி விடுகிறார். இந்த வேலையை செய்வதற்கு சத்தியம் தொலைக்காட்சியும் தன்னுடைய கழுத்தை கொடுத்திருக்கிறது. தேவ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும். தேவ தரிசனத்தின்படி, தேவனுடைய நியமத்தின்படி, தேவனுடைய நடத்துதலின்படி இன்றைக்கு நடந்து வருகிற இந்த சத்தியம் தொலைக்காட்சி தன்னுடைய வேலையை கச்சிதமாக செய்து வருகிறது. இந்த சத்தியம் தொலைக்காட்சிக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சத்தியம் தொலைக்காட்சியோடு கூட இணைந்து இந்த தேவ தரிசனத்திலே அடியேனையும் ஆண்டவர் ஒரு பங்காக வைத்திருக்கிறதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே என்னுடைய காரியங்களையும் நான் நிறைவேற்றி விட வேண்டும். நான் சொல்ல வேண்டிய காரியங்களை எல்லாம் சொல்லி முடித்து விட வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவன். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எபிரேய நிருபம் 10:36 இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். எபிரேயர் 10:36 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வேத வசனம் அழகாக ரெண்டு காரியங்களை இங்கு சொல்லுகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும், அடுத்தது பொறுமை உங்களுக்கு வேண்டும். இந்த தேவனுடைய சித்தத்தின்படி ஏன் ஒரு மனிதன் செய்ய வேண்டும், ஏன் அவன் பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று கேள்விகளை கேட்டால் அதற்கு விடை என்ன தெரியுமா? இவைகளை செய்தால் மட்டும்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவைகளை செய்யாமல் போனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. வாக்குத்தத்தம் உண்மைதான், வாக்குத்தத்தம் உண்மைதான். அந்த வாக்குத்தத்தை சொன்ன தேவனும் உண்மையுள்ளவர்தான். அதிலே மாற்று கருத்தே இல்லை. வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் பொய்யுரையாத தேவன். தாம் என்ன சொன்னாரோ அவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனிடத்திலே அவருடைய பக்கத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தைகளிலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதும் நிறைவேறாமல் போவதும், அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதும் சுதந்திரித்துக் கொள்ளாமல் போவதும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது என்பதை இன்றைய வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உதாரணமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை வரவழைத்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட
தங்கள் காதுகளிலே கேட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே யோசுவா மற்றும் காலேப் இந்த இரண்டு பேரை தவிர வேறு ஜனங்கள் ஒருவரும் அங்கு போக முடியவில்லை. அவர்கள் அத்தனை பேரும் வனாந்தரத்திலே செத்து மடிந்தார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் தான் யோசுவா காலேப் என்பவர்களோடு கூட கானான் தேசத்திற்குள்ளாக போனார்கள். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட அந்த இஸ்ரவேலர்கள் மடிந்து போனார்கள். அவருடைய சந்ததி தான் வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தது. அப்படி போலவே வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு கூறின அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டுமானால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற அந்த மகா மேன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி முதலாவது செய்ய வேண்டும், இரண்டாவது பொறுமை உங்களுக்கு அவசியமாயிருக்கிறது, பொறுமை உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. தேவனுடைய சித்தம் செய்யாமல் போன சிம்சோன் வாக்குத்தத்தங்களை அடையாமற் போனான். பொறுமையா இல்லாத மனிதர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அடையாமற் போனார்கள், பிரச்சனைகளுக்கு காரணமாக மாறி போனார்கள். எனவே அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்ந்து பொறுமையாய் காத்திருப்போம். ஏற்ற வேளை வரும்போது, ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பொறுமையாய் காத்திருக்காத ஒருவரையும் பொறுமையாய் காத்திருந்த ஒருவரையும் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைத்து, அவர் பொறுமையாய் காத்திருக்காதபடியினாலே அவருடைய வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைகள் என்னென்ன என்பதை காண்பித்து, பொறுமையாய் காத்திருந்தபடியினாலே அவருடைய வாழ்க்கையிலே வந்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை காண்பித்து, நாம் பொறுமையாய் இருக்க வேண்டியதின் அவசியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் இருக்கிற மனிதர்களை கவனித்து பாருங்கள். எல்லாவற்றிலும் நமக்கு அவசரம்தான். ஒருவருக்கு கூட இன்றைக்கு பொறுமை என்பதே இல்லை. ஒரு பஸ்ஸுக்காக நாம் போய் காத்திருந்தால் கூட உடனடியாக பஸ் வந்துவிட வேண்டும், உடனடியாக ட்ரெயின் வந்துடணும், ஒரு காரியம்னா உடனே நமக்கு நடந்துடணும். அதற்காக ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. அதை நம்ம ரோட்டில் இருக்கிற சிக்னலில் நம்ம நல்லா அறிந்து கொள்ளலாம். அந்த சிக்னல் ரெட் சிக்னல் போட்டிருக்கோம், ரெட் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது வரைக்கும் வேகமாக வந்தவங்க எல்லாம் அந்த ரெட் லைட்டை எப்போ ஆஃப் ஆகி எப்போ நமக்கு க்ரீன் வரும்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்க்ரீனில் அந்த டைம் போயிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு செகண்டாக கம்மியாகிட்டே வரும். 60 செகண்ட் காட்டும், 60 செகண்ட் நீங்கள் இன்றைக்கி வெயிட் பண்ணணும் அப்படின்னோடனே 60 செகண்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அப்படியே குறைஞ்சி 50, 40, 30, 20, 10 வரும். 5 செகண்டு வந்தால் உடனே பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு மூவ் பண்ணிவிடுவாங்க. அந்த 55 செகண்டு காத்திருந்தவங்க இன்னொரு 5 செகண்ட் வர்றதுக்கு பொறுமை இருக்காது. அதுக்குள்ளே வேகமாக ஓடிடணும், வேகமாக ஓடிடணும். வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்புனா ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக போய் சேர்ந்துடலாம், நிதானமாக சேர்ந்துடலாம். ஆனால் அதற்கெல்லாம் மனிதர்களுக்கு மனம் வரவில்லை. இன்றைக்கு எல்லாவற்றிலும் அவசரம், எல்லாவற்றிலும் அவசரம், உடனே 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 எல்லாம் நடந்து விட வேண்டும் என்று எண்ணுகிற இந்த காலத்திலே பொறுமையின் ஆசீர்வாதங்கள் என்ன, பொறுமை இல்லாதவருடைய வாழ்க்கையின் சோகங்கள் என்ன? முதலாவது ஆதியாகமம் 16வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலே ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பம் யாருடைய குடும்பம்? ஆபிரகாமுடைய குடும்பம். ஆபிரகாம், அவனுடைய மனைவியாகிய சாராய், இந்த இரண்டு பேர் சேர்ந்த அந்த குடும்பத்தை குறித்து இந்த 16வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது, ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 2வது வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கூறுகிறார். நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் நீ சொல்லலை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் ஒருவன் உன்னுடைய சந்ததியையும் எண்ணக்கூடும் என்று சொன்னார். அவ்வளவு திரளாக உன்னுடைய சந்ததியை வர்த்திக்க பண்ணுவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தார். ஆபிரகாமுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார்.
இந்த தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமோடு இணைந்திருக்கிற அவனுடைய மனைவி ஆகிய சாராய், கொஞ்ச நாள் இவர்கள் பார்க்கிறார்கள், தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறினது போல தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சினதாக இருக்கிறது. எனவே கடைசியில் இந்த 16வது அதிகாரத்திலே இந்த சாராய் ஒரு முடிவுக்கு வருகிறாள். இனியும் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? இத்தனை வருஷங்கள் நாம் காத்திருந்து விட்டோம், தேவனுடைய வார்த்தை நிறைவேறினது போல தெரியவில்லை. அது ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் இந்த வருஷம்தான் இது நடக்கும்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லவே இல்லை. ஆபிரகாமே, இங்கே வா, அடுத்த வருஷம் உன்னுடைய மனைவியாகிய சாராய் கர்ப்பந்தரித்திருப்பாள், அடுத்த வருஷத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லவே இல்லை. பொதுவாக அவர் சொல்லியிருந்தார், உன் ஜாதியை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை நான் திரளாய் பெருக பண்ணுவேன், அப்படிலாம் நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் சொல்லியிருந்தார். கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே பேசவில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு காலத்தை குறித்து, இந்த நாட்களிலே இந்த காரியத்தை செய்வேன், இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் இது நடக்கும், இந்த மாதத்திலே இது நடக்கும் என்று அவர் சொல்லியிருந்தால், அவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த வருஷத்தில் அந்த மாதத்தில் அது நடந்தாக வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. நாம் அதை தொட வேண்டாம். நாம் நம்முடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து வருவோம். ஆண்டவர் பொதுவாக சொல்லியிருந்தார், உனக்கு ஒரு குழந்தை தருவேன், உன் ஜாதியை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த சாராய் ஆபிரகாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் நமக்கு வரலையே, இன்னும் நமக்கு கிடைக்கலையே, கர்த்தருடைய வார்த்தை இன்னும் நிறைவேறலையே, கர்த்தர் காலத்தை குறிக்கல. ஆபிரகாமே, கர்த்தர் சொல்லியிருந்தார், நீ மரிக்கிற வரைக்கும் நீ கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உன்னுடைய மரண நேரத்திற்கு முந்தின ஒரு வினாடியிலே கூட ஆண்டவராலே அற்புதம் செய்ய முடியும் அல்லவா? ஆனால் அந்த ஆபிரகாம் அதற்கு காத்திருக்கவில்லை, சாராய் காத்திருக்கவில்லை. அத்தனை வருஷம் பார்த்துட்டு சாராய் அழகா ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள் ஆபிரகாமுக்கு. என்னுடைய அடிமை பெண் ஒருவள் இருக்கிறாள் ஆகார் என்று சொல்லி, இந்த அடிமை பெண்ணை நான் உமக்கு தருகிறேன், நீர் அவளோடு கூட சேரும், அவள் மூலமாவது என்னுடைய வீடு கட்டப்படுமே, அவள் கர்ப்பந்தரித்து அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது உம்முடைய பிள்ளை அல்லவா, என்னுடைய வீடு கட்டப்படுமே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிடுமே. ஆண்டவருக்கே ஐடியா கொடுத்து கர்த்தருக்கே ஹெல்ப் பண்ண போறா இந்த சாராள். ஆச்சரியமா இல்லையா? ஆச்சரியம்தான். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருக்கு உதவி செய்யறதுக்கு, அவருடைய வார்த்தை நிறைவேறதுக்கு இவா எப்படியாவது ஹெல்ப் பண்ணலான்னு யோசிக்கிறாளோ என்னமோ தெரியவில்லை. கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்படி காத்திராமல் அவசரமாக செயல்பட்ட சாராய், இந்த ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? சாராய், கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார், நான் அவருடைய சிநேகிதன் என்று அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எனவே நாம் அவரிடத்திலே ஒரு ஆலோசனை கேட்கலாம், அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கலாம், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்கலாம் என்றெல்லாம் சொல்லி இருக்க வேண்டும். அதையெல்லாம் சொல்லாமல் ஒருவேளை இந்த சாராய பகைச்சிட்டா குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போயிரும்னு நினைச்சானா என்னன்னு தெரியல. சாராய் சொன்ன ஆலோசனைக்கு உடனே ஆபிரகாம் செவி சாய்த்தான். உடனே செவி சாய்த்து, ஓகே சாராய், நீ சொல்லுகிற ஆலோசனை பரவாயில்லை, கொண்டு வா ஆகாரை என்று சொல்லி அப்படியே அவன் ஆகாரை சேர்ந்தபோது ஆகார் கர்ப்பந்தரித்தாள். அதனால் வந்த விளைவுகள் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்மவேல் என்கிற ஒரு சந்ததி உருவாயிற்று. அவள் கர்ப்பந்தரித்த உடனே அது சாராய்க்கு மனநோவாக இருந்தது. அந்த ஆகார் சாராயை வேதனைப்படுத்துகிறாள். தேவையா சாராய் உனக்கு? உன் குடும்பத்தில் உனக்கு இருந்த சமாதானம் எல்லாம் போயிடுச்சு சாராய். காரணம் என்ன? நீ அவசரமாக செயல்பட்டதுனால. இதுவரைக்கும் கணவன் மனைவி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, இந்த ஆகார் என்பவள் உனக்கு அடிமையாக இருந்தாள், ஆனால் நீ அவசரமாக செயல்பட்டதுனால, நீ பொறுமையாய் காத்திராமல் அவசரமாக செயல்பட்டபடியினால உனக்கு அடிமையாய் இருந்தவள் இன்றைக்கு உன்னை அற்பமாய் எண்ணி உன்னை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு வளர்ந்துட்டா. அப்ப இந்த சமாதானம் கெட்டு போறதுக்கு யார் காரணம்? சாராயினுடைய அவசரம் காரணம், பொறுமை இல்லாமல் இருந்தது காரணம், கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திராமல் போறது காரணமாய் மாறிவிட்டது. கடைசியில் அவளாலே துரத்தப்படுகிறாள், ஓடுகிறாள் ஆகார் வனாந்தரத்திலே. அது நிமித்தமாக தேவன் இஸ்மவேலுக்கு சொல்ல வேண்டியதாகிவிட்டது. என்ன சொன்னார் தெரியுமா? அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாய் இருக்கும், இவனும் எல்லாருக்கும் விரோதமாய் இருப்பான் என்று சொல்லுகிற அளவுக்கு
தேவன் அப்படி சொல்லி அவனை ஆசீர்வதிக்க வேண்டிய அளவுக்கு இஸ்மவேலுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். சாராய் கர்ப்பம் தரித்தாள், ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு வெளிப்பட்டான். கர்த்தர் அவனை தான் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய காரியங்களுக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படி பொறுமையாய் காத்திருங்கள். காத்திருக்க வேண்டியது அவசியம். அதை விட்டுவிட்டு நீங்கள் அவசரப்பட்டு விட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள், நாமே காரணமாகி விடுவோம். நம்முடைய அவசரத்தினாலே நம்முடைய சமாதானம் கெட்டு போகும். அந்த நேரத்தில் வந்து ஆண்டவரே சமாதானம் கெட்டு போச்சு, எப்படியாவது சமாதானத்தை தாரும், தேவன் ஒன்றும் செய்ய முடியாது, நீதான காரணம், நீதான விதைத்தாய், விதைத்ததை அறுத்து விடு என்று ஆண்டவர் வைத்து விடுவார். ஆனால் வேதத்தில் இன்னொரு மனிதன் இருக்கிறான் பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:10-11 அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சவுல் என்கிற ஒரு ராஜா இந்த தாவீதை கொலை செய்யும்படிக்கு தீவிரமாய் தேடி போகிறான். எப்படியாகிலும் இந்த தாவீதை கொலை செய்துவிட வேண்டும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது தான் ராஜாவாக வரப்போகிறான் என்பதை சவுல் அறிந்து கொண்டான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். கர்த்தர் தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்பதையும் அறிந்து கொண்டான். ஆனாலும் எப்படியாகிலும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று போராடினான். எவ்வளவு ஒரு மடத்தனம் பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும்போது, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கும் போது அந்த மனிதனை யாராலும் தொட முடியுமா? தொட முடியாது. அப்படி அந்த மனிதனுக்கு தீங்கு செய்ய நினைத்தால், அந்த மனிதனை தடை செய்ய நினைத்தால் அது தேவனுக்கு விரோதமான செயல். ஆனால் சவுல் அதை துணிந்து செய்கிறான். அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தர் சவுலை தாவீதினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். நல்லா தூங்கி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே சவுலுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா தூங்கி கொண்டிருக்கிறான். அப்போ தாவீதோடு கூட இருக்கிறவர்களே அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள், தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதுதான் அந்த நேரம், ஒரே வெட்டாக வெட்டி போடலாம். அதுல ஒருவன் சொல்லுகிறான், ஒரே குத்தாக நான் குத்தி போடுகிறேன், 2 தடவை குத்த வேண்டாம், ஒரே குத்து, தப்பித்துக் கொள்ளுகிறதற்கு இடமே கிடையாது, அடுத்த வினாடி நீ ராஜாவாக மாறிவிடலாம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு யோசனை இல்லையா? ஆனா அந்த தாவீது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் கையை நீட்ட மாட்டேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேலே நான் என்னுடைய கரத்தை நீட்ட மாட்டேன், அவருடைய காலம் வந்து அவர் மரிக்க வேண்டும், இல்லாவிட்டால் கர்த்தர் அவரை அடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர் யுத்தத்திற்கு போய் சாக வேண்டும். இதெல்லாம் நடந்து ஆக மொத்தத்தில் அவருடைய மரணத்திற்கு பின்புதான் நான் ராஜாவாவேன், அது வரைக்கும் நான் பொறுமையாய் காத்திருக்கிறேன், அது வரைக்கும் நான் அவசரப்பட மாட்டேன். அவர் இன்றைக்கு எப்படி இருக்கிறாரோ எனக்கு தெரியாது, ஆனால் அவர் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லவா? கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அல்லவா? எனவே அவர் மேல் என்னுடைய கையை போட்டு அவரை கொலை செய்துவிட்டு நான் ராஜாவாக மாற மாட்டேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ராஜாங்கம் தேவையில்லை, தேவன் என்னை உயர்த்தட்டும், கர்த்தர் என்னை உயர்த்தட்டும், அது வரைக்கும் நான் பொறுமையாய் காத்திருப்பேன், என்னுடைய காலம் வரட்டும் என்று சொல்லி தாவீது பொறுமையாய் காத்திருந்தார் என்பதை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 மரங்கள், ஒன்று ஒரு முருங்கை மரம், ஒரு பனை மரம், 2 மரத்திற்கும் விதை போட்டு 2 மரத்தையும் வளர வைத்து பாருங்கள். இந்த முருங்கை மரம் புசு 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 புசுன்னு 6 மாசத்திலேயே பெரிய மரம் ஆயிரும், 1 வருஷத்துக்குள்ள அது காய்ச்சிரும். ஆனால் பனைமரம் அப்படி இல்லை, நீங்கள் எப்படி வச்சுங்களோ அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், அநேக வருஷங்களுக்கு பின்புதான் அது பலன் தரும். ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு காற்று அடித்தா முருங்கை மரம் முறிஞ்சு விழுந்துடும், உடஞ்சி விழுந்துடும், அதுக்கப்புறம் முருங்கை மரம் அங்கே இருக்காது. ஆனால் பனைமரம் அப்படி இல்லை, எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் சில வருஷங்கள் மழையே பெய்யாமல் இருந்தாலும் அந்த பனை மரம் செழிப்பாக இருக்கும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும், எல்லாம் உடனே கிடச்சிடணும், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இன்றைக்கி உடனே எல்லாம் நடந்துடணும், நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். குடும்பத்திலையும் அப்படித்தான். இன்றைக்கி வருகிற இளம் தலைமுறையினர் சின்ன வயசு பிள்ளைகளுக்கு பொறுமையே கிடையாது, உடனே எல்லாம் நடந்துடணும். பெரியவங்க சொல்லுவாங்க, பொறுமையாயிரு, இல்லை நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், உடனே எனக்கு எல்லாம் வேணும், உடனே நடந்துடணும். அவைகளெல்லாம் முருங்கை மரம், சீக்கிரத்திலே அவைகள் அழிந்து போகும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 பேதுரு 5:6 வாசித்து பாருங்கள். ஏற்ற காலத்திலே
அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக நீங்கள் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தேவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். கர்த்தருடைய வாக்கு தத்தம் அது வாக்கு தத்தம் தான். அது நிச்சயமாகவே நிறைவேறும், நிச்சயமாகவே நிறைவேறும். எனவே பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படி பொறுமையாக காத்திருப்போம். நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அப்பொழுது நாம் ஆசீர்வாதமாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.